புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இன்று மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் துணை ஆட்சியர் ஜான்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு அதிகாரிகளுடன் சென்ற மாதம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த மாதம் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டம் குறித்து மனுக்கள் பெறப்பட்டது. இதில் பெரும்பாலான மனுக்கள் குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்பு ஒதுக்கீடு வேண்டியும், மேலும் எல்ஜிஆர் பட்டா வேண்டியும், மஞ்சள் நிற குடும்ப அட்டையிலிருந்து சிகப்பு நிற குடும்ப அட்டையாக மாற்றித்தர வேண்டியும், பள்ளி மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வழங்க கோரியும் மனுக்கள் பெறப்பட்டிருந்தது. மேலும் சாலை வசதி மற்றும் சாக்கடைகளை சுத்தம் செய்தல் சம்பந்தமாகவும் மனுக்கள் பெறப்பட்டது. நெடுங்காட்டில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தை பராமரிக்கும்படியும், திருநள்ளாறுக்கு சுற்றுலா பேருந்துகள் விடும்படியாக மனுக்கள் பெறப்பட்டது. இன்றைய குறைதீர்ப்பு கூட்டத்தில் சிகப்பு நிற அட்டை வேண்டி 103 மனுக்களும், எல்ஜிஆர் பட்டா வேண்டி 16 மனுக்களும், மற்ற இதர மனுக்களாக 63 மனுக்களும், ஆக மொத்தம் 182 மனுக்கள் பெறப்பட்டது. இந்த மனுக்கள் மீதான உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும், மேலும் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ புகார்தாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை துணை ஆட்சியர் ஜான்சன் கேட்டுக் கொண்டார். இதில் வனத்துறை அதிகாரி விஜி, உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், நகராட்சி ஆணையர் சத்யா, மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் சிதம்பரநாதன், சமூக நலத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரன் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள், கொமின் பஞ்சாயத்து ஆணையர்கள் கலந்து கொண்டனா்.